ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சிதிகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது அதிமுகவோட வலிமையை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக பாஜகவோட தலைமை சசிகலா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்களாம் இதனால தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்களாம் அது பத்தின முழுமையான விபரத்தை பார்ப்போம் தமிழகத்துல எப்படியாவது கால் ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க ஆனா தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு சென்ற காரணத்தினால பாஜக எதிர்பார்த்தது போல தமிழகத்துல அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அதே சமயம் தற்போது சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கிற காரணத்தினால அதிமுக ஒரு சரியான தலைமை இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்க இரண்டு பேருக்குள்ளேயே பனிப்போர் மூண்டு வந்துட்டு இருக்கிறது உண்மைதான் இதன் காரணத்தினால தற்போது பாஜகவோட தலைமை சசிகலா அவர்களை நேரில் சந்திச்சு உங்களை சிறையில் இருந்து வெளியெடுப்பதற்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்கிறோம் நீங்க வெளியில வந்து அதிமுகவோட தலைமையை எடுத்துக்கொண்டு கட்சியை ஒன்றாக இணைக்க வேண்டும் அதற்கு முழு பொறுப்பு நீங்கள் தான் அப்படின்னு பேசியிருக்காங்களாம் சசிகலா அவர்களோ நாம் சிறையில் இருந்து வெளி வந்தால் போதும் அப்படிங்கிற காரணத்துக்காக பாஜகவோட இந்த பேச்சுக்கும் இணங்கி வந்திருக்காங்களாம் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தற்போது சசிகலா அவர்களிடம் விணக்கமாக செல்ல முடிவெடுத்துருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா சசிகலா அவர்களோடு தன்னுடைய மனைவியான ராதா அவர்களை சிறைக்கு நேரில் அனுப்பி அவர்களிடம் சமாதான பேச்சு நடத்தியிருக்காங்க ஆனா இந்த முடிவை எல்லாம் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவங்களுக்கு கடுமையான அதிருப்தி ஏற்படுத்திருக்கு ஏன் அப்படின்னா அவங்க சசிகலா அவர்களோட கையில அதிமுக இருக்க கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தர்மயுத்தம் நடத்தி மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குனாங்க தற்போது சசிகலா அவர்களோட கைக்கு அதிமுக தலைமை போயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கை அதோடு நாசமாகிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதிமுக தலைமை அவங்க கைக்கு போக கூடாது அப்படின்னு பாஜகவோட தலைமை கிட்ட அதிகமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்களாம் அதாவது எனக்கு முதல்வர் பதவி எல்லாம் வேண்டாம் இந்த அதிமுக செயலாளர் பதவியை மட்டும் கொடுத்தால் போதும் அதே போல எதிர்காலத்துல தன்னுடைய மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவியை கொடுங்க அது மட்டுமே எங்களுக்கு போதும் இனிமே அதிமுகவோட தலைமை விவகாரத்தில் நான் எந்த ஒரு பிரச்சனையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே இணங்கி பேசியிருக்காங்களாம் இருந்தாலும் பாஜகவோட தலைமையோ சசிகலா அவர்களை சிறையிலிருந்து வெளியில் எடுத்து அவங்க கையில் அதிமுகவை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு ஒரே குறிக்கோளாக இருக்காங்களாம் இதனால இன்னும் சில காலத்துல தமிழக அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி